ஆடம்பரம்யா ஆடம்பரம் அப்படிம்பாங்க பாருங்களேன். நான் சம்பாதிக்கிறேன், கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நான் ஆடம்பரமாக வாழ்கிறதுல எந்த தப்புமே இல்லை. அடுத்தவங்க காசில் வாழ்ந்தால் தான் தப்பு. கடவுள் உங்களுக்கு காசு கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் உங்கள் உழைப்பை கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கலாம், அந்த உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்களேன், இட் இஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல் டு லிவ் இன் லக்ஸூரியஸ். மூடனுக்கு செல்வம் தகாது, ஞானத்தின் வழி இதான் செழிப்பின் வழியாக இருக்கிறது. த விஸ்டம் வேஸ் இஸ் த வெல்த்தியஸ்ட் வேஸ். ஞானத்தின் வழி தான் செழிப்பின் வழியாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு ஞானத்தை கற்றுக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செழிக்க ஆரம்பிப்பீங்க. எந்த அளவுக்கு ஞானம் உங்ககிட்ட வருதோ அந்த அளவுக்கு செழிப்பு உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். மூடனுக்கு செல்வம் தகாது, பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவும் தகாது. ஒரு அடிமையை தூக்கி கொண்டு போய் நீங்கள் அதிகாரத்தில் தூக்கி வச்சிங்கன்னா அவரால் ஆள முடியாது பாருங்களேன். அது மாதிரி சில பேரால் ஐஸ்வர்யத்தை ஹேண்டில் பண்ண முடியறதில்லை, செழிப்பை ஹேண்டில் பண்ண முடியறதில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் செழிப்பை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களா உங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது செழிப்பு உங்களிடத்துல வர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு 10 கோடி வந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு 100 கோடி இருந்தால் என்ன செய்வோம், நம்ம மனது எப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்போவுமே அதில் தான் நம்ம இருதயம் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்களேன். நம்ம இந்த குறைவில் என்ன பண்ணணும்னு தான் நம்ம மைண்டில் யோசிச்சுட்ருக்குறோம். பெரிய நிறைவு என்னிடத்தில் வரும்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத யோசிங்கன்றேன் நான். அப்போ என்ன சொல்லுது, இட்ஸ் நாட் ஃபிட்டிங் ஃபார் அ ஃபூல் டு லிவ் இன் லக்ஸுரி. மூடனுக்கு செல்வம் தகாது, ஞானிக்கு தகும் பாருங்களேன். நீங்கள் நானும் மூடர்கள் அல்ல, இயேசுவை பெற்ற நீங்கள் மூடர்கள் அல்ல, இயேசுவை பெற்ற நீங்கள் ஞானிகள் புத்திசாலிகள். மறுபடி சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் கையில் தான் செழிப்பு இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் கையில் தான் பொருளாதாரம் இருக்கணும். அதை கத்தர் விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அதை தாங்கி கொள்ளக்கூடிய, அதை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாம் உங்களை வளர்த்துக்கோங்க. அப்போ அது உங்ககிட்ட பாய்ந்து வர ஆரம்பிக்கும்.